வணக்கம். அறிவியல் எளிது நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் மாணவர்கள் காட்டி வரும் ஆதரவுக்கும் உங்களுடைய அன்புக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அறிவியல் என்பது ஒரு சிந்தனை முறை, அறிவியல் என்பது ஒரு புதிர் தீர்க்கும் முறை. எனவே அறிவியல் நமது வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். அந்த அடிப்படையிலே அறிவியல் சிந்தனை முறை வளர்வதற்கு நிறைய சோதனைகளை செய்து அதன் மூலம் நாம் கருத்துக்களை தெரிந்து கொண்டு வருகின்றோம். இந்த வாரம் நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய சில அறிவியல் கருத்துக்களை வைத்து நாம் சோதனை செய்ய இருக்கின்றோம். நம்ம இந்தியாவில் வந்து நிறைய ராக்கெட்லாம் மேலே விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ராக்கெட்டுடைய தத்துவம் என்ன, அல்லது ராக்கெட் எப்படி வேலை செய்கிறது என்பதற்காக ஒரு அருமையான சோதனை செய்ய போகிறோம். இங்கே பார்க்குறதுக்கு இங்கே உண்மையிலே ராக்கெட் மாதிரி மேலே பறந்து போக போகுது. இந்த தேலம்மாதே அந்த சோதனைக்கான தேவையான என்ன அப்படின்னா, இது மாதிரி பாட்டில், நமக்கு சாதாரண தண்ணி குடிக்கிற பாட்டில், கொஞ்சம் தண்ணி வேணும். வந்து இது பெரிய பாட்டில், சின்ன பாட்டில் எல்லாம் வச்சுக்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள், இது என்ன தெரியுமா, பார்த்துருக்கீங்களா, இந்த மீன் பிடிக்கிறதுக்காக தக்கை, அது மிதக்கும் அதில் போடுறதுக்கு. அதில் என்ன செஞ்சுருக்குறோம், ஒரு சைக்கிளில் ஏர் அடைக்கிறதுக்கான அந்த வால் டியூப், வால் டியூப் இருக்குது, அது முன்னால் இருக்க மாட்டிருக்கு பாருங்க. அது அதே மாதிரி காற்று அடைப்பதற்கு அந்த காற்று பம்பு, பம்பு அங்கே இருக்கு பாருங்க. இவ்வளோதான் தேவை, அது முக்கியமாக இது தேவை. இந்த பாட்டில், இந்த பாட்டில் தான் ராக்கெட் மாதிரி செயல்படக்கூடிய. இந்த இருக்க வரங்க மாடல், ஒரு ராக்கெட்டுடைய மாடல் மாதிரி வச்சுருக்குறோம். இதுதான் ராக்கெட் உண்டு. ராக்கெட்டினுடைய பின்பகுதியில் அந்த எரிபொருள் வேகமாக அழுதி அழுத்தத்தில் வெளியே செல்லும்போது ராக்கெட் ஈடுகொண்டு வானத்திலே வேலை ஏறும். அது எப்படி ஏறப்போகுதுன்னு சொல்ல இப்போ வந்து காட்ட போகிறோம். வந்து பம்பு எடுத்துக்க முன்னாடி இது பாருங்க, முதல்ல இந்த பெரிய பாட்டில் செய்வோம். வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்க, ஒரு கால்வாசி என்ன பண்ணுங்க, தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த தக்கை இருக்குது பாருங்க, இந்த தக்கையை வச்சு மூடுங்க. வந்து இந்த மூடி வச்சு மூடக்கூடாது, மூடிங்க. வந்து இப்போ நல்லா இருக்கமாக காற்று புகாத வர இருக்குது, இது வழியாக காற்று அடைக்கணும். இப்போ காற்று அடைஞ்சா என்ன ஆகும், இது உள்ள காற்று ஏறும், வந்து அதிக அழுத்தத்தில் ஏறும். வந்து இப்போ தலைகளை கவிச்சிடுறாங்க பாருங்க, நல்லா இருக்கமாக மூடிட்டு மூடியாச்சு. இப்போ காற்று அடிக்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ காற்று அடிக்கும் பொழுது இது வழியாக காற்று ஏறுவது தெரியும். எப்படி தெரியும், கும்பல் வரும். வந்து இது பாருங்க, வருது பாருங்க, ஆ கும்பல் வருது. கும்பல் நல்லா வந்து நிறைய காற்று அடித்த அப்புறம் என்ன பண்ணும், இந்த பாட்டில் பிடிக்கிறத கையை விட்டுறணும். என்ன ஆகுது பாருங்க, வந்து அதிக அழுத்தத்தில் அந்த நீர் இருந்ததுனால மேகமூட்டம் மாதிரி ஒரு மாதிரி பஞ்சு இதாக இருந்து பாருங்க வெள்ளையா. இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, இது வெளியே காற்றை வந்து இந்த தக்கையை வச்சு இப்படி வந்து டைட் பண்ணிக்கிறோம். இது உள்ள என்ன இருக்குது, தண்ணி இருக்குது. இது வழியே காற்று அடிக்கும்போது கொஞ்சம் தண்ணி உள்ளே இருந்தது. இந்த அப்போ என்ன ஆகும், காற்று உள்ளே போய் போய் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது. அழுத்தத்தை ஏற்படுத்திய உடன் நான் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணேன், இந்த தக்கையை எடுத்துட்டோம். அப்போ அழுத்தப்பட்ட காற்று திடீரென்று வேகமாக உள்ளேருந்து வெளியே வரும்போது இது மேல் நோக்கி போயிடுது. அப்படின்னு தண்ணி எப்படி வருகிறது, கீழ் நோக்கி வருகிறது. வெரி குட், தண்ணி கீழ் நோக்கி வருகிறது. அதற்கு எதிர் திசையில் ராக்கெட் மேலே போயிடுது. வந்து இதுதான் பாட்டில் ராக்கெட். இப்போ எந்த திசையில் வந்து அழுத்தப்பட்ட காற்று அல்லது வாயு வெளியே வருகிறதோ அதற்கு எதிர் திசையில் ராக்கெட் மேலே போகணும். அதுதான் தத்துவம். இங்கே வரைக்கும் பாருங்கள், அந்த மாடல்லேருந்து இந்த ராக்கெட் இங்கே இதில் வந்து எரிபொருள் கீழ் நோக்கி போகும். வந்து அதனால் ராக்கெட் மேலே போய்கிட்டே இருக்க முடியாது. இது என்ன தத்துவம், அது ராக்கெட்டினுடைய தத்துவம் நியூட்டனுடைய மூன்றாவது விதிப்படி செயல்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா நியூட்டனுடைய மூன்றாவது விதி, இயக்க விதி, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் தெரியாதுல்ல உங்களுக்கு. நம்ம ஒரு விசையை செயல்படுத்தினோம்னா அதற்கு ஒரு எதிர் விசை இருக்கும். இப்போ நான் வந்து இந்த 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 டேபிளை ஓங்கி அடிக்கிறேன் அப்படின்னா, அந்த டேபிள் அந்த அந்த மேஜையானது நம்ம கை மீது ஒரு விசையை செலுத்தும், அதுதான் எதிர் விசைன்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு விசைக்கும் ஒரு சமமான எதிர் விசை உண்டு என்பது நியூட்டனுடைய மூன்றாவது விதி. அந்த விதியின் அடிப்படையில் தான் இந்த ராக்கெட்லாம் மேலே வருது. அது வந்து சிவகாசி ராக்கெட் ஆனாலும் சரி, நாம் விடுற எஸ்எல்வி ராக்கெட் ஆனாலும் சரி, இப்போ விட்ட நீர் ராக்கெட் பாட்டில் ராக்கெட், எந்த ராக்கெட் ஆனாலும் சார் தான், ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு.
தண்ணீர் எந்த அளவுக்கு விசையை கீழ் நோக்கி செலுத்துகிறதோ அந்த அளவுக்கு பாட்டில் மேல் அப்படி போகும், மேலே போகும். அதை விட எளிமையாக ராக்கெட் எப்படி செயல்படுறது உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த பாருங்கள், இந்த பலூன் எடு, இது பாருங்கள், இது மாதிரி ஒரு பலூன். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பலூன் ஊதுற ரொம்ப பிடிக்கும், பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும். என்ன பண்ணுறோம், நீல பலூனாக இருந்தால் நல்லது வந்து அதில் சின்னதாக ஒரு இது மாட்டிருக்கிறோம் வந்து அதை ஊதுறதுக்கு. நல்லா ஊதுங்க, அங்கே வருங்க. நல்லா விட்டாச்சு இருந்து. இப்போ நான் பலூனை விட்டுறேன், அதாவது இங்கே காற்று கரும்பில் பிடிச்சிருக்கிறேன், காற்று வெளியே விடாமல் வந்து. இப்போ நான் இந்த விரலை எடுத்துட்டா பலூன் எந்த திசையில் போகும்? கீழே நோக்கி போகும். அப்போ என்ன பண்ணும், ராக்கெட் எங்கே போனோம், மேலே தான் போனோம். இப்போ அதனால் இப்படி வச்சுருக்கிறேன் வந்து, இப்படி வச்சுட்டு இப்போ பாருங்கள், இப்போ காற்று எங்கே போகும், கீழே நோக்கி போகிறோம். அதான் விசை, அதற்கு சமமான எதிர் விசை பலூன் மேலே போகணும் வந்து. ராக்கெட்டுடைய தத்துவம் செயல்படுறது ரொம்ப எளிமையாக, நீங்களே பலூனில் பண்ணி பார்த்துடலாம், செஞ்சு பார்க்கலாம். இந்த ஏன் இங்கே காட்டுறோம் அப்படின்னா, இந்த பலூன்லாம் வச்சு விளையாடுறோம், இதோட அறிவியல் கருத்துக்களையும் தொடர்புபடுத்தி செய்து பார்த்தா நமக்கு அறிவியல் மிக மிக எளிது.